ஆலியா இந்த மாதிரி பொம்மை வச்சு விளையாடுறது ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமே. நீ மட்டும் தாத்தா வீட்டுக்கு வந்தே வச்சுக்க, அங்க பார்பி பொம்மை அப்புறம் டெடி பீரு இந்த மாதிரி நிறைய பொம்மைங்களா இருக்குது. அது மட்டும் இல்ல, நம்ம வீட்டு வாசல்ல ஒரு பெரிய மரம் இருக்குதுல்ல, அந்த மரத்துல நீ அப்படியே ஊஞ்சல் கட்டி ஜாலியா ஆடலாம். அப்புறம் குட்டி குட்டி பாப்பாலாம் இருக்காங்கல்ல, அவங்க உன் கூட வந்து ஜாலியா விளையாடுவாங்க. முதல்ல ஒழுங்கா சொல்லு. ஐயா வா, நம்ம போலாம். அவன் ஏதாவது பணத்தி இருப்பா, வா நம்ம போலாம். அம்மா தாத்தா வீட்டுக்கு வா. ஐயா தாத்தா தாத்தா காட்டுமா. என்ன தாத்தா, நாளைக்கு தானே போறோம், ஏன் இன்னைக்கே பேக் பண்றீங்க? இல்லடா செல்லோ, இங்க ரொம்ப துஷ்ட சக்தி எல்லாம் இருக்கு, அதனால இன்னைக்கு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு நம்ம கிளம்பிடுவோம். ஓகேவா? ஓ சரி சரி, ஓகே. ஆனா போன வாட்டி போட்ட மாதிரி வெஜ் எல்லாம் போட மாட்டீங்கல்ல? நான்வெஜ் எல்லாம் இருக்குல்ல? நோ சான்ஸ், நான்வெஜ் கே சான்ஸ் இல்ல. ஒன்லி வெஜிடேரியன். ஐயோ, நான்வெஜ் தானே தாத்தா பிடிக்கும். அதான் எனக்கு தெரியுமே, நீ மட்டும் அம்மா தாத்தா ஊருக்கு வந்தா சிக்கன் மட்டன் ஃபிஷ் பிரான்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணுவேன். சும்மா சும்மா கேக்கவே இன்பமா இருக்கு தாத்தா. ஆமா, பிரியாணில சேவிங்கல்ல? என்ன சொல்ல குட்டி, அப்படி பேசிட்ட நீ? ஊனு ஒரு வார்த்தை சொல்லு, இப்பே கரீம்பாய்க்கு போன் பண்ணி பிரியாணி ரெடி பண்ணிறேன். அப்படியா? அப்புறம்னா இந்த வீக்கெண்ட்க்கு உங்க ஊர்ல தான். ஹலோ, பேக் பேக் பண்ணிட்டு எங்க அம்மா தாத்தா கிட்ட கொடுங்க. யோ, சீக்கிரம் பேக் பண்ணியா? வெச்சி ஒரு மாசம் என் ஊர்ல தங்க போறா. மூஞ்ச பச்சவனுக்கு வெச்சிக்கிற இரு சாத்து சீக்கிரம். ஆ, அதெல்லாம் தெரியானுக்கு. ஒழுங்கா பண்ணு, ஒழுங்கா பண்ணு. பாத்து பாத்து இது. அஸ்ஸலாமு அலைக்கும் கரீம் பாய். பேத்தி வந்தது கறி பிரியாணி தான். ஓகே பாய், பாய் பாய். என்ன டாடி, ஒரே குஷியா இருக்கீங்க போல இருக்கே. உன் பொண்ணை பத்தி அப்படி இப்படி என்ன? கடைசியில கறி பிரியாணி சொன்னா கவுந்துருச்சு. அவளை பத்தி தெரியாதுல உனக்கு? அவள் லேஸ்ல நினைச்சிடாத, மோசமானவள முக்கியமானவள் பார்க்கதானே போற. நான் பாத்துக்கிறேன் இனிமேல் உங்களை. உன்னையே வளர்த்துட்டேன், உன் பொண்ணை வளர்க்க முடியாதனால என்ன வளர்த்துடலாம்ப்பா? அவளை வளர்க்கறது ரொம்ப கஷ்டம். ஈஸியா சொல்ற, என்ன பண்றா? ஒண்ணு